எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்டிஎஸ் பேசுகிறேன். ரொம்ப அழகான ஒரு விஷயத்த ரொம்ப ஷார்ட்டாக உங்கள் மனசுலையும் உங்கள் மூளையிலையும் பதிய வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். என்னென்னா, ஒரு பால்காரர் வந்து தன்னோட பசுவை இழுத்துக்கிட்டு அப்படியே ரோட்டு ஓரமாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. நன்றி உள்ள ஜீவன் எப்பயுமே மனுஷங்க என்ன பண்ணாலும் பின்னாடி அதை அப்படியே ஃபாலோ பண்ணல. அந்த மாதிரி அந்த நன்றி உள்ள பசு என்ன பண்ணிச்சு, இவர் இழுத்துக்கிட்டு நடக்க நடக்க அவர் பின்னாடி அப்படியே அதை ஃபாலோ பண்ணி நடந்து போச்சு. ரொம்ப குறுகிய ரோடு, யோசிச்சு பாருங்களேன், அப்படியே இடிச்சு பிடிச்சிக்கிட்டு போகிற ஒரு ரோடு. அதில் போயிட்டு இருந்த அந்த பசுமாடுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, திடீர்னு நடு ரோட்டில் படுத்துருச்சு, எழுந்திரிக்கவே இல்லை. பைக்கு மட்டும்தான் போக முடியுது, காரு லாரி எல்லாமே செம்ம டிராஃபிக்கு. இவரா எல்லாம் கற்றுவாங்களே, என்னையா அப்போதான் மாட்டை ஓட்டிக்கிட்டு நடு ரோட்டில் படிக்க வச்சுட்டு இருக்கான், ஆறு நடிச்சுட்டே இருக்கானுங்க. இவரா தட்டி தட்டி எழுப்புறாரு, மிரட்டி பார்க்குறாரு, திடீர் 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 அப்படின்றாரு, எழுந்திரிக்கவே இல்லை. இந்த டிராஃபிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த சைடு வந்துட்டு இருக்க போலீஸ் உடனே டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்து தன்னோட கையில் இந்த லத்தி எடுத்துட்டு மிரட்டுறாரு, அப்போவும் அசையலை. இழுத்து பார்க்குறாரு, அப்போவும் அசையலை. யோ புடியா ஒரு கை நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்காரரும் போலீஸும் சேர்ந்து இழுக்கிறாங்க, இழுக்க முடியல. என்னாச்சு, அந்த சைடு வந்து அப்போதான் வந்து மல்யுத்தம் முடிச்சுட்டு வெற்றி திரும்புகிறாரு மல்யுத்த வீரர் ஒருவர் வந்து பயங்கரமாக வெற்றி பெற்று விருதெல்லாம் வாங்கிட்டு அந்த வழியாக வரும்போது டிராஃபிக்கை பார்த்துட்டு என்ன இது ஒரு பசுமாட்டை எழுப்ப முடியாமல் இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே எல்லாம் நகருங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாரு. அப்போவும் அந்த பசு நகரவே இல்லை. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் மூணு பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க, அங்கே இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறாங்க, இழுக்கவே முடியல. அவ்வளோ பிடிவாதமாக அந்த மாடு படுத்துக்கிச்சு. அப்போது அந்த சைடு வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் இருப்பாங்க, சிறுவன் வந்து பார்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்துக்குமே எந்த என்னென்ன தோணும்னா, மதுரைனா மல்லி, திண்டுக்கல்னா பூட்டு, பள்ளினா பஞ்சாமிர்தம், லைக் அந்த மாதிரி, திருப்பதினா லட்டுனா பசுமாடுனாவே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன், கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உடனே அந்த பையன் என்ன பண்ண, வேகமாக ரோட்டு ஓரத்தில் இந்த புல்லெல்லாம் அறுத்து ஒரு கட்டு மாதிரி கட்டி கொண்டு வந்து அது பக்கத்தில் போடுறான். அது வேக 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 வேகமாக சாப்பிட்டுட்டு அப்படியே தெம்பாக எழுந்திருக்கு. ஏன்னா அந்த பசு மாட்டுக்கு அவ்வளவு பசி. அப்படியே அவன் அப்படியே அந்த ஒரு புல்லை கொஞ்சம் புல்லை கையில் வச்சுட்டு அப்படியே ரோட்டு ஓரமாக வரான். அந்த நடு ரோட்டில் படுத்திருந்தது எழுந்துருச்சு, அப்படியே அவன் பின்னாடியே போகுது, டிராஃபிக் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த பசுவோட இதுவும் நிறைஞ்சிருச்சு. இதுலேருந்து நான் ஒன்றும் சொல்ல வரல, ஒரு விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம பல பேர் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை தான் ஒரு தீர்வாக கொண்டு போய் பல பிரச்சனைகளுக்கு அப்படியே திணிக்கிறோம். பட் ரொம்ப எளிமையாக புத்திசாலித்தனமான ஒரு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிச்சுனா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அது யாருமே நம்ம யோசிக்கிறது இல்லை. அதிகாரத்தை விட அன்புக்கு வலிமை எப்பவுமே ஜாஸ்தி தான். இந்த கதை மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சின்ன கதைன்னு நினைக்காதீங்க, யோசிச்சு பாருங்க என்னங்கிறது உண்மை என்னன்றது புரியும். எல்லாருக்கும் நன்றி.